இன்னைக்கு நம்ம வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ட்ரீ கிராஃப் தியரியில வர ட்ரீ அப்படினா என்ன அதோட டெஃபினிஷன் நம்ம எங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ட்ரீனா இது வந்து ட்ரீயோட என்னது டெஃபினிஷன் எ ட்ரீ இஸ் எ கனெக்டட் கிராஃப் வித்தவுட் எனி சர்க்யூட்ஸ் அப்ப ட்ரீனா அது ஒரு கனெக்டட் கிராஃப் அப்படினு சொல்லிருக்காங்க நம்ம முன்னாடி கனெக்டட் கிராஃப் அப்படினா என்ன அப்படினு பார்த்திருக்கோம் கனெக்டட் கிராஃப்னா இப்ப இது வந்து ஒரு கனெக்டட் கிராஃப் அப்படினு சொல்லுவோம் ஏனா இங்க எல்லா வெர்டிசஸ்க்கும் நடுவுல ஒரு பாத் இருக்கு இப்போ நீங்க ஏ ல இருந்து சி க்கு போகணும்னு நினைக்கிறீங்க வெச்சுக்கோங்க ஏ டு சி னா இப்படி டிராவல் பண்ணலாம் ஒன்ஸ் ஏ சி ன்னு டிராவல் பண்ணலாம் இல்லாட்டி ஏ ல இருந்து பி க்கு போய் பி ல இருந்து சி போலாம் இப்படி பாத் எக்ஸிஸ்ட் ஆகுது சோ அத நாம என்னன்னு சொல்வோம் கனெக்டட் கிராஃப் அப்படினு சொல்வோம் டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க இப்போ இந்த டெஃபினிஷன் வரலாம் சோ அந்த ட்ரீங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு கனெக்டட் கிராஃபா இருக்கும் வித்தவுட் எனி சர்க்யூட்ஸ் சர்க்யூட்னா பாத்துறோம் இப்போ இத ஒரு சர்க்யூட் சொல்லலாம் ஏன்னா ஏ பி சி ஏ எங்க ஆரம்பிச்சமோ அதுலயே வந்து கம்ப்ளீட் ஆகுது பாத்தீங்களா ஒரு க்ளோஸ்டு வாக்கா இத எழுத முடியும் அதனால இது ஒரு சர்க்யூட் அப்படி நம்ம சொல்லலாமா ட்ரீங்கிறது கனெக்டட் கிராஃப் கனெக்டடா இருக்கும் ஆனா அது வந்து சர்க்யூட் அதுல இருக்காது அதாவது அந்த ஒரு இது வந்து ட்ரீன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கனெக்டட் ஏ ல இருந்து நீங்க பிங்கிற வெர்டிஸ்க்கு வரணும்னா அதுக்கு ஒரு பாத் இருக்கு ஆனா இதுக்கு நீங்க இப்ப வாக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்க ஒரு க்ளோஸ்டு வாக்கா எழுத முடியாது இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா இப்ப ஏ ல இருந்து நீங்க இப்ப பிக்கு வர்றீங்களா ஏபி அப்படிதான் எழுத முடியும் அதுவே ஒரு சர்க்யூட்னா எப்படி எழுதுவோம் இப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணா ஏலே முடிப்போம் இல்லையா அப்படி எழுதுவோம் இல்லையா அது மாதிரி இந்த ட்ரீல நம்மளால எழுத முடியாது அதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரீ இஸ் அ கனெக்டட் கிராஃப் வித்தவுட் எனி சர்க்யூட்ஸ் இப்ப இது ஒரு ட்ரீ எப்படி கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்ப இங்க எழுதலாம் யூல இருந்து இசைட் வரணும்னா பாத் இருக்கு சோ யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசைட் அப்படி வரலாம் ஆனா வித்தவுட் எனி சர்க்யூட்ஸ் ஏன்னா நீங்க யூல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த யூங்கிற வெர்டெக்ஸ்லயே கண்டிப்பா இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு வாக் கண்டிப்பா ஒரு க்ளோஸ்டு வாக் எழுதவே முடியாது அதனாலதான் ஒரு ட்ரீங்கிறது கனெக்டட் கிராஃபா இருக்கும் ஆனா அதுல சர்க்யூட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப இது வந்து ட்ரீக்கான இன்னொரு டெஃபினிஷன் சரிங்களா நம்ம இப்போ இந்த டெஃபினிஷன் பார்க்கலாம் ஏன் நம்ம இந்த டெஃபினிஷன் பார்க்குறோம்னா இந்த டெஃபினிஷன்ல என்னென்ன இந்த இது பார்க்குறோமோ அந்த கண்டிஷன்ஸ் இது எல்லாமே தான் நம்ம தியரம்ஸை படிப்போம் ஸோ இந்த இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துட்டா ட்ரீங்கிற கான்செப்ட் நம்ம ஃபுல்லா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிச்ச மாதிரி அதனால இந்த டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம் பாருங்க கிராஃப் ஜி வித் என் வெர்டிசஸ் is called a tree if G is connected and is circuitless, G is connected and has n minus 1 edges, G is circuitless and has n minus 1 edges, there is exactly one path between every pair of vertices in G, G is minimally connected graph. இப்படி இருக்க இந்த ஒவ்வொரு கண்டிஷனையும் நம்ம இப்ப டீட்டெயில்டா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க graph G with n vertices is called a tree. அப்ப ஒரு கிராஃப் ஜி எடுத்துட்டோம் இந்த கிராஃப் ஜின்னு வச்சுக்கலாம் இந்த கிராஃப் ஜி டேஷ் நான் கம்பாரிசனுக்காக ரெண்டு கிராஃப் வரைஞ்சிருக்கேன் கிராஃப் ஜி இஸ் கனெக்டட் அண்ட் இஸ் சர்க்யூட்லெஸ் ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்போ நான் வந்து இது நான் ட்ரீன்னு சொல்லுவேன் இதை நாட் அ ட்ரீ அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன கிராஃப் ஜி கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த கிராஃப் வந்து கனெக்டடா அப்படின்னு கேட்டா எஸ் இப்ப நீங்க ஏங்கிற வெர்டிஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வெர்டிஸ்க்கு டிராவல் பண்ணலாம் சிக்கு டிராவல் பண்ணலாம்னா ஏ பி சி பாத் இருக்கு அப்படி எந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலும் மற்ற வெர்டெக்ஸ்க்கு போக முடியும் தேர் எக்ஸிஸ்ட் அ பாத் அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கனெக்டட் சாட்டிஸ்ஃபைட் இப்ப இந்த கிராஃப் பார்க்கலாம் இந்த கிராஃப் கனெக்டடா எஸ் இந்த கிராஃப் கனெக்டட் தான் எப்படி நீங்க இப்ப ஏல இருந்து அதே மாதிரி சி போடணும்னா போக முடியும் எப்படி
ஏடிசி அப்படிங்கற ஒரு வழியாவோ போலாம் இல்ல ஏபிசி அப்படிங்கற வழியாவோ போலாம் சோ ஹியர் ஆல்சோ தி பாத் இஸ் எக்ஸிஸ்டிங் அதனால இந்த கிராஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு பாத்தே இருக்குங்க சோ அதுவும் கண்டிப்பா கனெக்டட் தான் அப்படியே நான் இத நாட் எ ட்ரீன்னு சொல்றேன் இத ட்ரீன்னு சொல்றேன் ஏனா ஜி கனெக்டடா இருந்தா மட்டும் போகாது அது வந்து சர்க்கியூட்லெஸ்ஸாவும் இருக்கணும் இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க இந்த கிராஃப நான் சர்க்கியூட்லெஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம இங்க ஏன்னு ஸ்டார்ட் பண்றோமா கண்டிப்பா அந்த ஏலே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ இது சர்க்கியூட்லெஸ் இந்த கிராஃப் கண்டிப்பா ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணவே பண்ணாது இப்போ நான் இங்க பிங்கிற வெர்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து எழுதுறேன் பி சி டி எழுத முடியும் அதே பீல என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியவே முடியாது சோ இந்த கிராஃப் வந்து கண்டிப்பா சர்க்கியூட்லெஸ் சரிங்களா அதுவே இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க இது சர்க்கியூட்லெஸ்ஸா அப்படின்னா இல்லவே இல்லை இப்போ நான் ஏல ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கு ஏல இருந்து பி போறேன் பில இருந்து சி சில இருந்து டி டில இருந்து ஏ ஓகேங்களா அப்ப ஏல ஆரம்பிச்சு ஏலே முடிக்கிறேன் சோ இங்க ஒரு சர்க்கியூட் என்னால ஃபார்ம் பண்ண முடியுது அப்ப நம்ம ஒரு கிராஃப் ட்ரீயா இருக்கணும்னா அந்த கிராஃப் கனெக்டடாகவும் சர்க்கியூட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் சோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் இந்த கிராஃப் ஜி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதனால இது என்னன்னு சொல்லுவோம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிராஃப் வந்து கனெக்டடா இருக்கு ஆனா இது சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணுது சோ இட் இஸ் நாட் அ ட்ரீ ஓகேங்களா இப்ப செகண்ட் கண்டிஷன் போலாம் இங்க பாருங்க செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா ஜிங்கிற கிராஃப் வந்து கனெக்டட் அண்ட் ஹேஸ் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் அப்ப ஒரு ட்ரீ வந்து இது ஜி இது ஜி டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் இது நான் ட்ரீன்னு சொல்லுவேன் இது நான் நாட் அ ட்ரீ அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் கனெக்டட் ஆமா போன எக்ஸாம்பிளே பார்த்தோம் போன எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் ஸோ இது ரெண்டும் கனெக்டட் அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஓகே அண்ட் ஹேஸ் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் இங்க வந்து n அப்படிங்கிற விஷயம் வந்து வெர்டிசஸ் டினோட் பண்ணுது ஓகேங்களா அப்ப இங்க எவ்வளவு வெர்டிசஸ் இருக்கு 1 2 3 4 வெர்டிசஸ் இருக்கு அப்ப இங்க n minus 1 எட்ஜஸ் இருக்கணும் அப்படினு சொல்றாங்க அப்ப 4 minus 1 என்ன 3 அப்ப இந்த கிராஃப்ல எவ்வளவு எட்ஜஸ் நமக்கு வரணும் 3 எட்ஜ் இருக்கணும் இங்க எண்ணி பாருங்க 1 2 3 அப்ப இங்க 3 எட்ஜஸ் இருக்கு அதாவது கனெக்டடாவும் இருக்கு அப்புறம் n minus 1 எட்ஜஸ் இருக்கு அதனால இதை நான் என்னன்னு சொல்றேன் ட்ரீ அப்படின்னு சொல்றேன் சரிங்களா இதை நாட் அ ட்ரீ அப்படின்னு சொல்றேன் ஏன் இது கனெக்டடா இருக்கு எட்ஜஸ் இங்க எவ்வளவு வேர்டிசஸ் இருக்குன்னு எண்ணி பாருங்க 1 2 3 4 வேர்டிசஸ் இருக்கு அப்ப என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் அப்ப 3 எட்ஜ் இருக்கணும் இங்க நமக்கு எவ்வளவு எட்ஜ் இருக்கு 1 2 3 4 எட்ஜஸ் இருக்கு ஸோ இந்த கண்டிஷன் இந்த கிராஃப் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது ஸோ இட் இஸ் நாட் அ ட்ரீ இதுதான் ட்ரீக்கும் மற்ற கிராஃபுக்கும் இருக்க வித்தியாசம் அதனால இப்படி ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ட்ரீனா எப்படி இருக்கும் கனெக்டடாகவும் இருக்கும் சர்க்கியூட்லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் என் வெர்டிசஸ் இருந்தால் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் ட்ரீல இருக்கும் இதுதான் கண்டிஷன் ஓகேங்களா இப்போ அடுத்த கண்டிஷன் போலாம் ஜி இஸ் சர்க்கியூட்லெஸ் அண்ட் ஹேஸ் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் ஆமா நாம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சர்க்கியூட்லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இது சர்க்கியூட்லெஸ்ஸும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் செகண்ட் கண்டிஷன்ல என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் பார்த்தோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ட்ரீனா இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கியூட்லெஸ் ஏன்னா எங்க ஸ்டார்ட் பண்றேனோ அங்கேயே என்னால் முடிக்க முடியல இந்த வாக்கை வேற இங்க வந்து நான் டீல ஸ்டார்ட் பண்றேன்னா என்னால வந்து பாருங்க டிசி டில இருந்து சி சில இருந்து பி பில இருந்து ஏ ஏல இருந்து டி அங்கேயே முடிக்க முடியுது ஸோ இட்ஸ் சர்க்கியூட்லெஸ் அப்புறம் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் இருக்கு ஆமா 3 எட்ஜ் இருக்கு இங்க பாருங்க 4 எட்ஜ் ஸோ இது நாட் அ ட்ரீ இது ட்ரீ அதாவது முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு கண்டிஷனே தான் இங்க வந்து ஒன்னா மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற எதுவும் இல்லை இது தேர்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் பாருங்க இது ஒரு தியரமாக கூட இருக்கும் என்னன்னா தேர் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் பாத் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வெர்டிசஸ் இன் ஜி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரீயா ஒரு கிராஃப் இருக்குன்னா
அதுல வந்து எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பாத் தான் இருக்கும் எல்லா பேர் ஆஃப் வெர்டிசஸ் நடுவுலயும் ஒரே ஒரு பேர் ஒரே ஒரு பாத் தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்களா அது எப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாம எதுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாட் எ ட்ரீக்கு பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீ அப்படிங்கிறதுக்கு வரலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இங்க பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கு ஒரு காலம் அதே மாதிரி பாத்துக்கு எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து D ல இருந்து B க்கு வரணும் சரிங்களா இதான பேர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்துக்கறேன் அப்ப என்னென்ன வழியில வரலாம் D C B வரலாமா இப்படி வரலாம் இல்லாட்டி D A B வரலாம் ரெண்டு பாத் இருக்கு அதே பாருங்க A ல இருந்து C க்கு எழுதுறேன் A to C னா A B C அதே மாதிரி ஏ டி சி ஓகே அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஏலு ஏ இங்க எழுதிக்கிறேன் ஏ டு பி அப்படின்னு எழுதுறேன்னா அப்போ ஏலேருந்து பி ஒரு பாத் அப்புறம் ஏலேருந்து டிக்கு போய் டிலேருந்து சி வந்து சிலேருந்து பி பார்த்தீங்களா இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க நமக்கு ஒரே ஒரு இப்போ இந்த பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கு பார்த்தீங்க ரெண்டு பாத் எக்ஸிஸ்ட் ஆகுது அது இந்த பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கு ரெண்டு பாத் அது மாதிரி மோர் தென் ஒன் பாத் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா சில இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பாத் கூட எக்ஸிஸ்ட் ஆகும் அப்போ இது மாதிரி கிராஃபில் இப்படி நிறைய பாத் பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கு நடுவில் எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகேங்களா அதுவே ட்ரீல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பேர் ஆஃப் வெர்டிசஸ்ஸு பாத் இப்போ ஏபி ஏசி ஏடி பிசி பிபி இதுக்கெல்லாம் பார்க்கலாம் ஏலேருந்து பி என்ன பாத் ஏபி அப்படிங்கிற ஒரு பாத் வேற பாத் ஃபார்ம் பண்ண முடியுமா ட்ராவல் பண்ண முடியுமா வேற வழி இருக்கான்னு யோசிங்க ஏலேருந்து பிக்கு வரக்கு இல்லவே இல்லை சரி ஏலேருந்து சிக்கு போகணும்னா ஏபிசி அந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கு ஏ டு டினா ஏபிசிடி அது ஒன்று தான் இருக்கு பி டு சினா பிசி தான் இருக்கு பி டினா பிசிடி இந்த பாத் தான் இருக்கு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கும் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கும் எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாத் தான் இருக்கு அதுதான் ட்ரீங்கிறது பார்த்தீங்களா இந்த பேர் ஆஃப் வேர்டிசஸ் சரி ஏ டு பி ஏ டு சி ஏ டு டி இப்படி எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்த பேர் ஆஃப் வேர்டிசஸ் நடுவில் எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாத் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா இப்படி இருந்தால் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் G is minimally connected graph. அப்போ ஒரு ட்ரீனா அந்த ட்ரீ வந்து மினிமலி கனெக்டட் கிராஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்க என்ன அப்படின்னா இப்போ பாருங்க மினிமலி கனெக்டட் கிராஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் ஏ பிசிடி அப்படின்னு நாலு வேர்டிசஸ் மூணு எட்ஜஸ் இருக்குது இதுலேருந்து நான் ஒரே ஒரு எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ண பின்னாடி இந்த கிராஃபை பாருங்கள் இந்த கிராஃப் வந்து என்ன கிராஃப் ஆயிடுச்சு ஒரு டிஸ்ஜாயிண்ட் கிராஃப் ஆயிடுச்சா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி இருந்துச்சு கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சு இப்படி நான் ரிமூவ் பண்ண பின்னாடி அதான் ஒரே ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ண பின்னாடி அந்த ஹோல் கிராஃபே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி இருக்கிற பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க மினிமலி கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரீ அதாவது ட்ரீங்கிறது எப்பவுமே ஒரு மினிமலி கனெக்டட் கிராஃபாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு கிராஃப் ஜி ஓகேங்களா அதான் ட்ரீ அப்படின்னு சொல்கிறேன் எப்போன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் கனெக்டடாக இருக்கும் அப்புறம் சர்க்யூட்லெஸ்ஸாக இருக்கும் என் வேர்டிசஸ் இருந்தால் என் மைனஸ் ஒன் எட்ஜஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவுலையும் எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாத் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மினிமலி கனெக்டட் கிராஃபாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் தான் கண்டிஷன் ஓகேங்களா பேசிக் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து எப்படி தியரம்ஸ்லையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த கண்டென்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் எழுதி கீழே இருக்க வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதில் போய் பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க
For more videos like this, please subscribe to our channel Curious Max. Thank you, friends.